வணக்கம் மக்களே. இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து இரவில் வந்து இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு எப்படி பயணம் செஞ்சோம் அப்படின்றத பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதிகாலையில் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மலையிலேருந்து கீழே இறங்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து பகலில் எடுத்த வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வெள்ளையங்கிரிக்கு நீங்களே நேரில் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வெள்ளையங்கிரி மலையிலேருந்து கீழ் நோக்கி செல்லலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 6:20 வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணோம். அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கும் போது வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வியூ பாயிண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஸோ உண்மையிலேயே மேலே ஏறுறதை விட கீழே இறங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்பொழுது கொஞ்சம் நாம் கேர்லெஸ்ஸாக காலை வச்சாலும் வழுக்கி விட்டுறோம். அந்தளவுக்கு சருவலான வழிகள்லாம் நிறைய இருந்தது. அதுவும் அந்த மண் வந்து ரொம்ப வழுக்கி விடுற மாதிரிலாம் இருக்கும். அதோ பாருங்கள் அந்த வியூவை பாருங்கள், எவ்வளவு பேர் அங்கே இருக்காங்கன்னு. இப்போ நம்ம இந்த 7வது மலையை இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7வது மலையை பொறுத்த வரைக்கும் ஏறுறதுக்கு தனி வழி, இறங்குறதுக்கு தனி வழி. ஸோ ஏறுறவங்க எல்லாமே அந்த பக்கம் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடல. போன வீடியோவில் நம்ம சாப்பிட்ருப்போம். காலையில் 4 மணிக்கு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தியை சாப்பிட்டோம் 5வது மலையில் உட்காந்து. ஸோ அதுக்கடுத்தது இன்னும் நம்ம தூங்கவும் இல்லை. இது 7வது மலையை இறங்கினதும் இங்கே வர ஒரு சின்ன ஓடைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வர பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து குளிச்சுட்டு தான் மேலே ஏறுறாங்க. ஸோ நாங்கள் வந்தது அதிகாலை நேரம்ன்றதுனால ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் வந்து எங்களால் அப்போ வந்து குளிக்க முடியல, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அங்கே குளிக்கிறாங்க பாருங்கள். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க. அந்த சிவலிங்கத்துக்கு வர பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தண்ணியையும் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதை தெரியுது பாருங்கள், அந்த சிவலிங்கம் சின்னதாக கருப்பாக. ஸோ தண்ணியில் முழுகி இருக்கு தெரியல. ஸோ எல்லோரும் வந்து பக்தர்கள் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் இந்த இடத்துல. அதே போல் இங்கே வர பக்தர்களுடைய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை ஏறி வர்றவங்க, மலை ஏறுறவங்க எல்லாருடைய காலும் அந்த மண் புழுதி பட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த கால். அந்த காலை இந்த தண்ணியில் வைக்கும்பொழுது அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குங்க, ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த காலை வந்து இந்த தண்ணியில் வைக்கும்பொழுது. ஸோ நாங்கள் வந்து தலையில் மூட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம்.
ஓடையிலேருந்து ரொம்ப ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க ஆறாவது மலை. இது வந்து நம்ம மலை ஏறும் பொழுது இறக்கமாகவும், இப்போ நம்ம கீழே இறங்கும் பொழுது ஏத்தமாகவும் இருக்கும். திரும்பி நம்ம இறங்கும் பொழுது டஃப்பாக இருக்கிற இடம் இது ஒன்று தான், ரொம்ப ஏத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் மலை ஏறுறவங்கள பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னு. ஸோ திரும்பி வரும்பொழுது அந்த ஆறாவது மலையை ஏறி வந்ததுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேருந்து அந்த நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்க அந்த மலையானது ரொம்ப அழகாக தெரியும். அதோ தெரியுது பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் மேலே ஏறி கேட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க பீமன் கலியுருண்டைன்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெரிய பாறை. என்ன பண்ணுங்க அது? நீர் திருநீர். திருநீர் மலைங்களா அது? இதுதான் திருநீர். வாக்கிங் ஓட்டம் போதுமா? அதே எடுத்துக்க, அந்த பேப்பர் எடு, நான் மடிக்கிறேன் கொண்டா. எதுக்கு? திருநீர் மலை பக்கத்து திருநீர் மலை தான் இருக்குங்க. ம், பவுடர் அது வெள்ளையாக இருக்கு. ம், இந்த மலை ஃபுல்லாக எப்படி தான் இருக்குங்களா? ம், இது திருநீர் மலை ஆறாவது. எப்படி இருக்குது வளைஞ்சு உனக்கு? இப்போ காலெலாம் நடுங்கு. காலெலாம் நடுங்குதா? வெயில் வேறு. ம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிங்கன்னா போயிருக்கேன். இந்த வெயிலில் மாட்டிக்கிட்டியப்பா? படிக்கட்டு வேற இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வருவியா? செம கஷ்டமாக இருக்கு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. எந்த ஊருங்க போனீங்க? எந்த ஊர்? கோயம்புத்தூர் தானே? எந்த வருஷம் வருவீங்களா நீங்கள் பாரு? ஏன் பயந்து பயந்து ஓடுறீங்களா சொல்லுங்களா? ஏன் கேமராவில் வந்தானடா? வருஷம் வருஷம் எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க நீங்கள்? அஞ்சு வருஷம் வந்துகிட்டு இருக்கீங்க. ம், எப்படி இருக்கு இந்த மலை? நல்லா இருக்கா? உள்ளூர்காரன் நீ தான் எங்களுக்கு ஏதாவது சொல்லணும். வேறு ஏதாவது ஸ்பெஷல் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாததெல்லாம் நீ தான் சொல்லணும். இந்த மலையில் வந்து மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு. மூலிகையில மலைனாலே மூலிகைகள் நிறைய இருக்கும். வேற ஏதாவது இல்லைங்க? இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. வேற என்னது? மூலிகை ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னும் தெரியலீங்க, அப்படிதான் சொன்னாங்க. ஒரு மூலிகையும் பார்க்கல, துளசியை கூட பார்க்கலீங்க. துளசியை கூட பார்க்கல. இருக்கும், நமக்கு தெரியல, பேர் தெரியல. என்ன வயசாகுது உனக்கு? 14 வயசு. இந்த மலை ஏறி வந்துட்ட, எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சேன்? நேற்று நைட் 11 மணிக்கு. 11 மணிக்கு இங்கே மேலே ஏறந்த இப்போ எத்தனை மணிக்கு, எத்தனை மணி நேரம் ஆச்சு உனக்கு ஏறுறதுக்கு? 7 மணி நேரம். ஸோ எப்படி இருக்கு உனக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அந்த மலை ஏறுறது? ஈஸியாக இருக்கு. ஈஸியாக இருக்கு. ம், ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏறுவியா? இந்த மலைக்கு செப்பல் போட்டுன்னு வராததுக்கு காரணம் இதுவும் தாங்க. இங்கே பாருங்கள், அவர் பின்னாடி நடந்து வராரு. அவர் பார்த்திங்கன்னா ஷூ போட்டுக்கிட்டு நடந்து வராரு. அவரால் வந்து இறங்கும் பொழுது பேலன்ஸ் பண்ணவே முடியல, ரொம்ப வழுக்கிக்கிட்டு போகுது பாருங்கள் கால். அதுக்கப்புறம் அவர் இந்த ஷூவை கையில் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பலோ இல்லை ஷூவோ போட்டுக்கிட்டு ஏறும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இறங்கும் பொழுது நீங்கள் அதை போட்டுக்கிட்டு நடக்கவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து ரொம்ப அப்படியே தரையோடு ஒட்டின மாதிரி நிறைய மணல் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து சறுக்கு சறுக்கி விடும். அதனால் நீங்கள் செப்பல் போட்டுக்கிட்டு இறங்க முடியாது.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஐயப்பன் முருகனுக்கெல்லாம் போட்டு போகிறாங்க, அதே மாதிரி இந்த சீசன் டைம் போட்டு வருங்க, போட்டு வருவீங்க, வருஷம் வருஷம் போட்டு வருங்க. வேற இந்த கோவிலுக்கு வரதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுது இந்த வில்லியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கும் போது? அது எப்படின்னா வரும்போதுங்க அங்கே மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு மலையெல்லாம் ஏறும்போது ஏண்டா வந்தோம் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிவனை பார்த்தோடனே அதெல்லாம் மறந்துடும், மறந்துட்டு ஒரு புது ஃபீலாக நம்மளுக்கு இருக்குங்க. அது அது எப்படி சொல்கிறதுங்க, அது நேரில் வந்து பார்த்தா தான் அதனுடைய அனுபவம். அதனாலேயே வருஷம் வருஷம் நீங்கள் அஞ்சு வருஷம் வந்துருக்கீங்க, அஞ்சு வருஷம் வந்துருக்கீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. சரி, இந்த கோவிலில் இந்த மலையேற்றம் வந்து வருஷத்துக்கு வந்து மூணு மாதம் முடிந்தால் விட, இல்லை நார்மல் டேஸ்லேயும் விடுவாங்களா? இல்லை நான் மூணு மாதம் மட்டும்தான் அளவுடுங்க. இல்லை பௌர்ணமி அந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸில் கூட அங்கே இல்லை? பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் வந்தேங்க. இல்லை இல்லை நார்மல் பௌர்ணமியில் வந்தாங்கண்ணா, நார்மல் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் வந்தோம், வந்துட்டு மலையேற விடுவாங்கன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் பார்த்தா மலையேற விடலைங்க. ஓகே, அந்த சீசன் டைம் மூணு மாதம்னா மூணு மாதத்து மட்டும்தான், இந்த டைம் மட்டும்தான். ஓகே ஓகே. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்க வந்து இந்த மலை மேலே ஏற முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த நண்பர் வந்து உடல் பருமனோடு தான் இருக்கார், ஆனால் மலை ஏறி கீழே இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவரை பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வருது. தம்பியால் நடக்க முடியலண்ணா. கீழே இறங்கி வந்து மூணாவது மலையாது, மூணாவது மலை இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ எதிர்பார்த்ததை விட ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இந்த மலை ஏறும்போது கூட அப்படி தெரியல, இறங்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த மலையை இறங்கும் பொழுது நாங்கள் பட்ட அனுபவம். ஒவ்வொரு காலடி வைக்கும்போதும் அப்படியே முள் குத்துற மாதிரி இருக்கும். இன்னும் வெயிலும் வேற வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30. கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர வர அந்த பாறைகள்லாம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலையை வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வழுக்குப்பாறை, மூணாவது மலை முடிய போகிற இடங்க இது. ஸோ பாறையில் படிக்கட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப சூடு இந்த இடத்துல, காலை வைக்கவே முடியல. எவ்வளோ வேக வேகமாக இறங்குறோம் பாருங்க. எப்படா அடிவாரம் வரும் அப்படின்னு கண் தேடிக்கிட்டே இறங்குது. தண்ணி தாகம் வேற ரொம்ப அதிகமாகிடுச்சு. இங்கே இறங்குறவங்கள பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக ஒவ்வொரு அடியையும் பார்த்து 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 வச்சு இறங்குறோம். இந்த டைமில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க அசால்ட்டாக இறங்கி போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 வயசு அவங்களுக்கு, கட கட கடன்னு இறங்கி நடந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சரிம்மா, எந்த ஊர் மணிங்க? என்னம்மா? பவானியா? ஏறி 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 இறங்கிட்டீங்க. பார்த்து இறங்க. எத்தனை மணிக்கு ஏறினீங்க? நைட் 2 மணிக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா? எத்தனை நிறைய பேர் வந்திருக்கீங்களா? 5 வருஷம்
கடைசியாக ஒரு 12:30 கீழே அடிவாரம் வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப டயர்டு, காலெலாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, தூக்கம் இல்லை. ஸோ நல்லபடியாக மேலே ஏறி கீழே இறங்கி வந்துட்டோம். அப்படியே போயிட்டு அங்கே அன்னதானம் கொடுத்தாங்க, அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பஸ் ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க இந்த வெள்ளையங்கிரி மலைப்பயணத்தில் நாங்கள் அனுபவித்த விஷயங்கள். இப்போ வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, இந்த மே முழுக்க அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஆனால் வந்து கரெக்டான க்ளோசிங் டேட் எப்போன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க போகிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.